பிரேமலு. இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக ரிஃப்ரெஷிங்கான ஒரு ரொமான்டிக் காமெடி ஸ்கிரிப்டு. படத்தோட கதை என்னென்னா, ஹீரோ வந்து அவன் ஊர்லேருந்து ஹைதராபாத்துக்கு வரான். ஹீரோயின் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறா. அங்கே ஹீரோயினோட மேனேஜர் ஒருத்தர் இருக்கார். ஸோ மேனேஜர் வந்து ஹீரோயினை வந்து லவ் பண்ணுறாரு. ஹீரோ வந்து எப்படின்னா, அவனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எல்லாம் பொண்ணுங்களும் அவனை ரிஜெக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி அவனுக்கு வந்து எந்த பொண்ணுமே கிடைக்கலங்கிற ஒரு ஃபீல் இருப்பான். ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுங்கிற ஒரு இயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கல்யாணத்தில் வச்சு அந்த ஹீரோயினை வந்து மீட் பண்ணுவான். ஸோ அந்த இடத்துல எப்படி அந்த ஹீரோயினோட கான்டாக்ட் பிடிக்கிறான், எப்படி ட்ராவல் பண்ணுறான், அவள் கூட எப்படி அவளை கனெக்ட் பண்ணுறான், எப்படி அவளை வந்து லவ் பண்ண வைக்கிறாங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு தெரியும், என்னடா கதையே இல்லைங்கிற மாதிரி. பட் இந்த கதையை வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு மலையாளம் ஃபில்மு, ஒரிஜினல் ஃபில்மு, அது தமிழ் டப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல டப்பிங் பற்றி சொல்லணும். டப்பிங் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 100% லிப்சிங் வந்து கண்டிப்பாக வராது, பட் லிப்சிங் எந்த அளவுக்கு மேட்ச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சின்ன இடத்துல கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ அந்த தமிழ் ஃபீலை கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு காரில் போயிட்டு இருக்கும்போது எல்லாம் பாடுவாங்க ஜஸ்ட் ஒரு பாட்டு. ஸோ அதுக்கு வந்து அர்ஜுனன் வில்லு பாட்டு போட்டு அடுத்த ஷாட் பார்த்தீங்கன்னா கார் டயர் மாதிரி காமிப்பாங்க, கார் கிராஸ் பண்ணி போகிறது. அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக மேட்சாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்தது இந்த ஃபீலிங்ஸ், இந்த மலையாளம் ஃபிலிம் வந்து ஒரு ரியாலிட்டி காமிப்பாங்க. ஸோ எல்லாமே நம்பக தன்மையாக இருக்கும். அந்த அதே மாதிரி இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன விஷயம் முதல் கொண்டு எல்லாமே வந்து ரியாலிட்டியாக இருக்கும். உண்மையில எப்படி நடக்கும், உண்மையிலே இந்த ஆள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவான், அந்த மாதிரி விஷயத்த இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயினோட ஃபீலிங்ஸு, ஹீரோயின் வந்து அவளுக்கு என்ன மாதிரி ஒரு புருஷன் வேணுங்கிற மாதிரி ஒரு கனவுல இருப்பா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் கேரக்டர் வந்து, அதாவது வில்லன் நான் சொல்கிறேன், ஜஸ்ட் அவர் மேனேஜர், அந்த மேனேஜரும் லவ் பண்ணுறான். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் டு பொருத்தமாக இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து அந்த கேரக்டரு. அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க கேரக்டர் வந்து ஹீரோ கேரக்டரு. ஸோ அவளுக்கு வந்து அந்த ஹீரோ கேரக்டரு எதனால் பிடிக்குது, ஸோ இவளோட அந்த ஃபீலிங்ஸோட சேஞ்சஸ்ஸு அதெல்லாம் ரொம்ப அருமையாக காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த வில்லனாக இருந்தால் கூட அவனோட ஃபீலிங்ஸு, அவனுக்கு கடுப்பாற விஷயம், அதையும் வந்து ரொம்ப அருமையாக காமிச்சிருக்காங்க. ஹீரோவோட ஃபீலிங்ஸும் சரி, ஹீரோ வந்து எப்படி ஒரு இயக்கம், எந்த பொண்ணுமே எனக்கு செட் ஆகலைங்கிற மாதிரி ஒரு இயக்கம், அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கூட எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் ட்ராவல் பண்ணுறது, டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் நான் வந்து சொல்ல விரும்பல, அது ஒரு ஸ்பாயிலர் மாதிரி இருக்கும். பட் அவனோட ஃபீலிங்ஸை வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து எங்கேயுமே லேக் இல்லை, ரொம்ப சூப்பராக போகுது. படத்தில் நிறைய காமெடி எலிமெண்ட்ஸ் ரொம்ப சூப்பர், தனியாக ஒரு காமெடியெலாம் வைக்கல, அப்படியே அந்த சீனுக்குள்ளே ஒரு டார்க் ஹியூமர் மாதிரி சின்ன சின்ன விஷயம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு விஷயமே நம்மளுக்கு வந்து சிரிப்பு வந்து உண்டாக்குது, ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு சின்ன சின்ன காமெடிஸும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு பொண்ணுலாம் வந்து இந்த டிஜேயில் போய் இந்த கூத்து பண்ணிட்டு ஆடிட்டுருப்பாங்கள்ல, ஸோ அவள் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அவள் பாடுற மாதிரி வைப்பாள். ஸோ அந்த பெரிய மியூசிக் இல்லாமல் அந்த பாடுற வார்த்தையை வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது அவ்வளோ காமெடியாக இருக்கும், ஏன்னா உள்ளே அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக நடக்கும். இதை வந்து ரொம்ப காமெடியாக நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நிறைய காமெடிக்கல் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஹீரோவோட ஆக்டிங் வந்து கொஞ்சம் பெருசாக உடன்படல. அவர் கொடுத்த ரியாக்ஷன்ஸ், இன்னோசன்ஸ் எல்லாம் காமிக்கிறதுக்கு ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு, பட் அந்த ரியாக்ஷனும் அவர் ஃபேஸும் வந்து கரெக்டாக ஒரு சிங்கில் போய் உட்காரல. பட் அவரை தவிர மற்ற எல்லாரோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹீரோயின் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. ஹீரோயினை வந்து நல்லா அழகாக காமிச்சிருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப க்யூட்டாக காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யதார்த்தமான ஒரு ஆள் மாதிரி தான் இருப்பார், பட் அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கேரக்டருக்குள்ளே அப்படியே ஒன்றிருப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்டிங்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வந்து அந்த வில்லன் கேரக்டர், அதாவது ஹீரோயினோட மேனேஜர். அவர் ஒரு ஆக்டிங் விட்டுருவார் பாருங்க, ஹீரோவுக்கு கடுப்பாக தான் இல்லையோ, ஆடியன்ஸுக்கு நம்ம அந்த கேரக்டர் பார்த்தோன்னா கடுப்போம். அந்தளவுக்கு அவர் ஆக்டிங்கில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணி ஆடியன்ஸுக்கு அந்தளவுக்கு அந்த கேரக்டருக்குள்ளே வாழ்ந்துருக்கார் அவர். ஸோ நம்மளுக்கே அந்த இதை பார்க்கும்போது என்னடா இவன் வந்து இது பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி, என்னடா இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே அந்த ஃபீல் வர அளவுக்கு அவர் நடிப்பு சூப்பராக பண்ணியிருக்காரு.
அப்புறம் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சாங் வந்து அது ஓகே டீசெண்டாக இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சாங் வந்துருக்கும் இவங்க ஹைதராபாத் சிட்டியெல்லாம் போய் சுற்றி பார்க்குற மாதிரி, அது அந்த அளவுக்கு ஒரு உண்மையிலே ஒரு அந்த ஹைதராபாத் சிட்டியை சுற்றி பார்க்குறவங்க போகும்போது அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ண மாதிரியே இருக்காங்க. ஏன்னா அது கதைக்குள்ளக்கான விஷயமும் நிறைய வருது. அந்த சாங்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ கதையும் ட்ராவல் பண்ணி, ஸோ அங்கே வேறு வேறு லொக்கேஷன் போயிட்டு வர்றதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா படத்தோட சினிமாட்டோகிராஃபர் வந்து உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேமும் ஹைதராபாடை காமிக்கிறதும் சரி, இடையில சென்னையை காமிச்சிருப்பாங்க, சென்னையை காமிக்கிறதும் சரி, எல்லாமே ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அது ஒரு அதே மாதிரி கொஞ்சம் டவுன் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் வரும். எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அதேமாரி மற்ற எல்லாமே பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்குது. எடிட்டிங் அதேமாதிரி டைரக்ஷன் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். இந்த ரைட்டிங் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா பொதுவாக வந்து ஒரு சுச்சுவேஷன், இந்த ஒரு எக்ஸாம்பிள் சுச்சுவேஷன் சொல்கிறேன். இப்போ இந்த வில்லன் இருக்கார், ஹீரோயின் இருக்கா, ஹீரோ இருக்கார், மூணு பேர் இருக்காங்க. இந்த இடத்துக்கு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினா ஹீரோவும் காரில் ட்ராவல் பண்ணிட்டு போகணும் வில்லன் இல்லாமல். ஸோ இதுக்கு வந்து ஒரு சீனும் உள்ளே இருது வருது, வில்லனுக்கு வேற ஒரு ஒர்க் வருதுங்கிற மாதிரி வருது. ஸோ வில்லன் அந்த இடத்துலேருந்து போயே ஆணுங்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப ஈஸியாக அப்படியே அவனுக்கு அந்த ஒர்க்கு வருது, அவன் கழட்டி விட்டு இவங்க கிளம்பிட்டாங்கன்னு காமிச்சிருக்கலாம். பட் அந்த இடத்துலையும் இவன் கிளம்பும் போது திரும்ப அந்த வில்லனுக்கு இவன் கிளம்புறான்னு தெரிஞ்சுது, இவன் கூட விடக்கூடாதுன்னு சொல்லி வில்லன் ட்ரை பண்ணுறது, அவன் வேறு வழி இல்லாமல் விட்டே ஆகணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிறது, இதெல்லாம் வந்து ஒரு உண்மையிலேயே சூப்பரான ரைட்டிங். ஒரு எஸ்கேப் பிசம் வந்து இல்லை, இந்த ஜஸ்ட் ஒன்று சொல்லி எஸ்கேப் ஆகலாங்கிற மாதிரி இல்லாமல் அது டீட்டெயில்டாக ரைட்டிங்கில் வந்து ஒரு நியாயப்படுத்தி, அதை வந்து நம்பும்படியே ஒரு சீனை வச்சு, அதுவும் ஹீரோயின் என்ன சொல்கிறா அதுக்கு வந்து ஒரு வேலிடான ரீசன் இருக்கும், வில்லன் சொல்கிறதுக்கு ரீசன் இருக்கும், இதை எல்லாமே தாண்டி வேறு வழி இல்லாமல் அனுப்பிச்சு வைக்கிற மாதிரி வரும். இந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்ட சீன்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து ரொம்ப க்ளோஸ் ரியாலிட்டி. அதே மாதிரி படத்தில் வந்து கொஞ்சம் ஒரு தெலுங்கு படத்தை பார்த்து ஒரு ஃபீல் வருது. உதாரணத்துக்கு ஓப்பனிங்கில் வந்து பொண்ணுங்கனா வந்து மொட்டை மொட்டை சரகடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தி சொல்லுவா, இந்த கேனை தூக்கி நான் வெளில வீசுகிறேன், அது யார் மேலே விழுதோ அவன் தான் வந்து இந்த இன்னொருத்தையை காமிச்சிட்டு உன்னோட ஹஸ்பண்ட் இல்லை அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு இந்த தெலுங்கு சினிமாவோட ஒரு ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ படம் வந்து ஒரு தெலுங்கு சினிமா பார்த்த ஒரு ஜாலியான ரிஃப்ரெஷிங் ஃபீல் இருக்குது. அதே டைம் ஒரு மலையாள சினிமாவோட ஒரு நம்பகத்தன்மை ரியாலிட்டி அதுவும் இந்த படத்தில் இருக்குது. இது ரெண்டையும் கம்பைன் ஆகி வரும்போது இது ஒரு நல்ல தமிழ் சினிமாவும் இருக்குது. ஸோ நிறைய பேர் நான் மலையாள சினிமா வந்து இங்கே தமிழில் ஓடுதுன்னு சொல்கிறாங்க, ஆக்சுவலாக நல்ல கதை அவ்வளோதான். மலையாளத்தில் வந்து 100 பேர் படம் பண்ணுறாங்க, 100 படம் ஓடுது, யார் நல்லா கதை பண்ணுறாங்களோ அது இங்கே ஓடுது. அதே மாதிரி தமிழ்லேயே நல்லா கதை பண்ணாங்கன்னா அந்த படமும் கண்டிப்பாக ஓடும். உண்மையிலே எல்லாருமே பார்க்க வேண்டிய படம், கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம். எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இன்றைக்கி நாங்கள் தியேட்டரில் ஒரு சில பேர் கூட சேர்ந்து இந்த படத்தை பார்த்தோம், வெளியில் வந்து பார்த்தா நிற்கிற யூடியூபர்ஸோட எண்ணிக்கை வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் இந்த மாதிரி நல்ல படங்களை வந்து மக்கள் வந்து கண்டிப்பாக வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வரும், ஏன்னா படம் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி படங்களை வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி படத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் முன்னு வருவாங்க, இன்னும் நல்ல படம் கிடைக்கும், நம்ம சினிமா ஃபீல்டு வந்து இன்னும் ஒரு கரெக்டான பாதையை நோக்கி போகும். ஒரு நல்லா இல்லாத சினிமா வந்து ஆடியன்ஸ் வந்து ரசித்தாங்கன்னா அந்த மாதிரி தான் படம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ என்ன மாதிரி படம் ஃப்யூச்சரில் வரணுங்கிறத நம்ம ஆடியன்ஸை முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் தமிழ் சினிமா சரியில்லைன்னு சொல்லிட்டு வெறும் டைரக்டர்ஸ் வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. ஆடியன்ஸுக்கு என்ன வேணுமோ அதுதான் வந்து டைரக்டர்ஸ் அந்த பாதையில் தான் வருவாங்க. இந்த மாதிரி நல்ல படங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.